தமிழர்களின் அழுத்தம் காரணமாக முடிவை மாற்றிய அரசு நிறுவனம். மீண்டும் வேகமெடுக்கும் கொரோனா. கடற்றொழிலில் ஈடுபடும் தமிழர்கள் மீது சிங்களவர்கள் கொடூர தாக்குதல். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறவுள்ள கட்சி தலைவர்கள் கூட்டம். தமிழ்மொழியை புறக்கணித்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்திற்கு கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் தமது முடிவை மாற்றி தமிழிலும் வாழ்த்து நேற்றைய நாளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டு தினமான நேற்று சிங்களம் மற்றும் ஆங்கில மொழிகளில் மட்டுமே வாழ்த்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து தமிழர் தரப்பினால் கடும் கண்டனம் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தமிழ் மொழியையும் இணைந்த வாழ்த்தினை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த சில தினங்களாக கொரோனாவின் பாதிப்பு அதிகரித்து வந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் கண்டறியப்பட்ட புதிய தொற்றாளர்கள் எண்ணிக்கை 11,109 பதிவாகியுள்ளது. நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 49,622 உயர்ந்துள்ளது. மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனாவால் 15 பேர் பலியாகியுள்ளதுடன் 5,356 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அந்த வகையில் அதிகப்படியாக கேரளாவில் புதிதாக 1,188 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் டெல்லியில் 615 பேரும், ஹரியானா மாநிலத்தில் 408 பேர், உத்தரப்பிரதேசத்தில் 303 பேர், மகாராஷ்டிராவில் 279 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கர்நாடகா, ராஜஸ்தான், சத்தீஸ்கர், பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் தொற்றின் எண்ணிக்கை 200 தாண்டியுள்ளது. அதேவேளை தமிழ்நாடை பொறுத்தவரையில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக கண்டறியப்பட்ட கொரோனா தொற்றுகளின் எண்ணிக்கை 195 பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் கடற்தொழிலில் ஈடுபடும் தமிழர்கள் மீது சிங்கள பேரினவாத சமூகத்தைச் சேர்ந்தவர்களால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராச கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இவ்வாறான ஒரு சம்பவம் கடந்த 6 திகதி திருகோணமலை நகரை அண்மித்துள்ள திருக்கடலூர் பகுதியில் இடம்பெற்றதாகவும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராச கஜேந்திரன் தெரிவித்தார். திருகோணமலை திருக்கடலூர் பகுதிக்குள் கடந்த சில தசாப்தங்களுக்கு முன்னதாக தமிழர்களை விரட்டி அடித்துவிட்டு அத்துமுறை சிங்களவர்கள் குடியேறியுள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 20 திகதி நாடாளுமன்றத்தில் கட்சித் தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றுள்ளது. சபாநாயகர் மஹிந்த ஜாபாபேவர்தன் தலைமையில் அன்றைய தினம் உட்பகல் 11 மணிக்கு கூட்டம் நடைபெறவுள்ளதாக நாடாளுமன்றத்தின் தொடர்பில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. புத்தாண்டுக்கு பின்னர் நடைபெறும் முதல் கட்சித் தலைவர்கள் கூட்டம் இதுவாகும். இதன்படி இந்த கூட்டத்தில் பங்கேற்றுமாறு அனைத்து கட்சித் தலைவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை புத்தாண்டின் பின்னர் முதலாவது நாடாளுமன்ற அமர்வு எதிர்வரும் 25 தேதி நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் அழுத்தம் காரணமாக முடிவை மாற்றிய அரசு நிறுவனம். மீண்டும் வேகமெடுக்கும் கொரோனா. கடற்றொழிலில் ஈடுபடும் தமிழர்கள் மீது சிங்களவர்கள் கொடூர தாக்குதல். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறவுள்ள கட்சித் தலைவர்கள் கூட்டம்.